வணக்கம் எனது அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி நெய் செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க சூப்பரான நெய் செய்யலாம். இதுக்கு நாம் முதல்ல டெய்லி நம்ம வாங்கி காய்ச்சி வச்சுருக்க பாலில் ஆடை இருக்கும். காய்ச்சி வச்சா பாலில் ஆடை, இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி ஆடையை டெய்லி நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி கொஞ்சமாக என்னாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நான் இந்த மாதிரி எடுத்து ஆடையை எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம நெய் செய்ய போகிறோமோ அன்றைக்கி வந்து காலையில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. ஆடை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெளியே வச்சுருங்க, நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் வெளியே வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்ச ஆடை பார்த்திங்களா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 ஸ்பூன் தயிரை அது கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 hour அப்படி இருக்கட்டும். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பால் ஆடை வந்து தயிர் ஊற்றி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம், பெரிய ஜாருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரே டைமில் எடுக்க வேண்டாம். இந்த ஜாரில் நான் பாதி அளவு எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம், மிக்சியில் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ் கியூப் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு 5-6 துண்டு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு அடி அடிங்க. பட்டர் மட்டும் தனியாக அப்படியே மேலே வந்துருச்சு, தண்ணி வேஸ்டேஜ்லாம் கீழே தங்கியிருக்கு, எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பொதுவாக இப்படி வீட்டில் வெண்ணெய் தயாரிக்கும் போது இப்படி பிசு பிசுன்னு ஆகும். பொதுவாக இந்த பட்டர் வந்து அதை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி அதை அந்த பிசு பிசுப்பை போகணுங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போது இதை எடுத்துட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, இது தனி வெண்ணெய். இதை எடுத்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. நான் ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுருக்கேன், இந்தளவுக்கு அது இருக்கணும். இல்லைன்னா ஏன்னா அந்த பட்டர் வந்து பொங்கி வரும், தீயை வந்து மீடியம்லே இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை உள்ளே போட்டுக்கலாம். வீட்டில் வாங்குகிற பாலில் கிடைக்கிற அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்ரு வாங்கக்கூடிய ஒரு வீட்டில் குறைஞ்சபட்சம் அந்த ஆடையை வச்சு 1 மாதத்தில் 1.5 லிட்ரு நெய் வந்து நம்மளால் செய்ய முடியும். கிளறி விட்டுட்டே இருங்க, மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. நம்ம போட்ட பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் தீயை கூட்டி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அந்த நெய்யோட டேஸ்ட்டுக்கு. சேர்த்துட்டு தீயும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்களா, அடி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க, ஆஃப் ஃப்ளேம்க்கு கை எடுக்காமல் கிண்டுங்க, சிந்திடும். கிளறி விட்டுட்டே இருங்க. இது அடங்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கை எடுக்காமல் கிண்டுக்கிட்டே இருக்கணும். நுர அடங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது வந்து நெய் வந்து பிரியும். 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா பொங்கி வந்தது, நல்லா அடங்கிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த வெண்ணெயானது முதல்ல இருந்து தண்ணியாக இருந்துச்சு,
இப்போ திக்னஸ் கூட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இனிமே தான் வந்து நமக்கு நெய் பிரிய போகுது கவனமாக வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க தோரத்துலலாம் அப்படி நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போவே அந்த நெய்யோட மணம் வந்து வீடு ஃபுல்லாக மணக்குது இந்த டைமில் தான் சைட்லாம் நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும் கவனமாக எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த நெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்க இந்த வெண்ணெய் எடுக்கும்போது கை பாத்திரங்கள்லாம் பிசு பிசுன்னு ஆகுனா அது கழுவுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் லேடிஸ் வந்து கொஞ்சம் எரிச்சப்படுவாங்க வீட்டில் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஈஸி வழி இருக்குதுன்னு நான் சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு சட்டியில் கொஞ்சமாக வெந்நி வச்சிட்டிங்கன்னா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வெந்நி வச்சுட்டு கையவும் பாத்திரத்தையும் அந்த வெந்நியில் கழுவிட்டிங்கன்னா ஒரே செகண்டில் எல்லாமே அது பிசு பிசுக்கெல்லாம் போயிடும் அப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து பாத்திரம் விளக்கிக்கலாம் இந்த இது பாருங்கள் இப்போ ஒரு ஒயிட் கலரில் இருக்குது இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் பார்த்தீங்களா இந்த நுர நுரையாக வர ஆரம்பிச்சிட்டனாலே கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்களா நுர நுரையாக இப்போ இங்கே வருதா லாஸ்ட்டாக அவ்வளோதான் கிட்டத்தட்ட பாருங்கள் இதுவுமே ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் கூட பாருங்கள் கொதிச்சுட்டு தான் இருக்குது சூப்பரான மனத்தோட எந்த கலப்படமும் இல்லாத ஒரிஜினல் நெய் வீட்டில் தயாராகிடுச்சு வாங்க இது ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஆறட்டும் அருமையான கீ ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறியும் போச்சு இப்போ அந்த பாட்டிலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 650 கிராம் நம்ம கீ எடுத்திருக்கோம் சூப்பரான நெய் தயாராகிடுச்சு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்